Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பச்சரிசி வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கேன். இப்போ இத நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போறோம். அடுத்து 1 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கேன். இப்போ இத மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல திக்கான பாலா எடுத்துக்க போறேன். இப்ப பச்சரிசி வந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கேன். இப்போ இத வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்க போறேன். இப்போ இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அடுத்து இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு வடிச்ச சாதம் சேர்த்துக்கறேன். இப்போ இத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் இதோட சேர்த்துக்கறேன். இப்போ இதல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கறேன். அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன். இப்போ இத நல்லா mix பண்ணிக்கிறோம். அடுத்து இதுக்கு இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கறேன். 1 கப் பச்சரிசிக்கு 1¼ கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கறேன். உங்களுக்கு வெல்லம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதல வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இத வந்து காச்சிக்க போறேன். நமக்கு வந்து பாகு பதம்லாம் தேவையில்லை. நாட்டு சக்கரை வந்து கரஞ்சா மட்டும் போதும். இப்போ நல்லா கரஞ்சிருச்சு. நல்லா சூடோடயே மாவுல வந்து நம்ம சேர்க்க போறோம். வெள்ள பாகு வந்து நமக்கு நல்லா சூடா இருக்கணும். நம்ம வெல்லம் வந்து சூடா சேக்கறனால மாவு வந்து கெட்டியாயிரும். அதனால இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே ஊத்தணும். இப்போ வெல்லத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கறேன். இப்போ இதல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கறேன். தேங்காய் வந்து நல்லா கோல்டன் கலர் வர வர நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மாவை வந்து ஊத்த போறோம். மாவை சேக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கரைச்சு விட்டுட்டு சேக்கணும். இல்லனா அடியில மாவு தங்கிரும். மாவு சேக்கும் போது நமக்கு வந்து அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லயே இருக்கணும். இப்போ வந்து மாவு ஊத்தியாச்சு. இப்போ ஒரு 40 செகண்ட்க்கு அப்புறமா நம்ம குக்கரை வந்து மூடி வைக்க போறோம். குக்கர்ல வந்து விசில் போட கூடாது. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். ரொம்பவே சீக்கிரமாவே வெந்துரும். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத மூடி வைக்க போறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா ஆறின பிறகு இத வந்து நம்ம வெளியே எடுக்கணும். சூடோட எடுத்தமாக்கும் இது நமக்கு வந்து பிஞ்சிட்டு வந்துரும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறின பிறகு நம்ம இத வந்து வெளியே எடுத்துறலாம். இந்த மாதிரி கத்திய வச்சு நல்லா சைடுல எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம பிளேட்ல மாத்திரலாம். அவ்வளவுதான். நம்ம இப்போ வந்து கட் பண்ணிரலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா இருக்கும். அவ்வளவுதான். ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்டான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்கிறதுக்கு அப்படியே தேன் தட்டு மாதிரியே இருக்கும். உள்ள லேயர் லேயரா பார்க்கவே அழகா இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.